Hi friends, நான் இந்த வீடியோல 7th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபில பேராலியல் பத்தி சொல்ல போறேன். எங்களோட TNPSC தரமான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. பேராலியல். பேராலி கனிம வளங்களின் கிடங்காக உள்ளது. பேராலி கனிம வளங்களின் கிடங்காக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேராலி அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல் அப்படின்னு சொல்றாங்க. பேராலி என்பது ஒரு கிரேக்க சொல். பேராலியல் என்பது கடல் நீரின் இயற்கை மற்றும் வேதித்தன்மை, ஆழம், வெப்பநிலை, உவர்ப்பியம், கடல் நீரோட்டங்கள் மற்றும் கடலடி பகுதியில் இருக்கிற தாவரம் மற்றும் விலங்கினம் பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்றாங்க. பேராலியல் அப்படின்னாக்கா கடல் நீரின் இயற்கை மற்றும் வேதித்தன்மை, அதோட ஆழம், வெப்பநிலை, உவர்ப்பியம், கடல் நீரோட்டம் மற்றும் கடலுக்கு அடியில் இருக்கிற தாவரம் மற்றும் விலங்கினம், அதை பற்றி படிக்கக்கூடியதான் வந்து பேராலியல் அப்படின்னு சொல்கிறாங்க. பேராலிகள் வந்து பூமியோட மொத்த பரப்பில் 71%, பூமியில் மொத்த நீரில் 97% கொண்டிருக்கு. பேராலிகள் வந்து பூமியோட மொத்த பரப்பில் 71%, பூமியில் உள்ள மொத்த நீரில் 97% கொண்டிருக்கு. சமீப கால ஆய்வுகள் வந்து வியாழன் கோளில் வந்து நீரை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமீப கால ஆய்வுகள் வந்து வியாழன் கோளில் வந்து நீர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேராலிகள் பார்த்தோம்னா 5 பேராலிகள் இருக்குது. பசிபிக் பேராலி, அட்லாண்டிக் பேராலி, இந்திய பேராலி, அண்டார்டிக் பேராலி, ஆர்டிக் பேராலி. பசிபிக் பேராலி, அட்லாண்டிக் பேராலி, இந்திய பேராலி, அண்டார்டிக் பேராலி, ஆர்டிக் பேராலி. இந்த 5 வகை பேராலிகள் தான் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பசிபிக் பேராலி. பசிபிக் பேராலி பார்த்தோம்னாக்கா முக்கோண வடிவம் கொண்டது. பசிபிக் பேராலி வந்து முக்கோண வடிவம் கொண்டது. இது வந்து பூமியோட மொத்த மேற்பரப்பில் 33% தன்னகத்தை கொண்டிருக்கு. பூமியோட மொத்த மேற்பரப்பில் 33% தன்னகத்தை கொண்டிருக்கு. இதோட ஆழம் பார்த்தோம்னா 5000 மீட்டர். இந்த பசிபிக் பேராலியோட ஆழம் வந்து 5000 மீட்டர். இதில் ஏறக்குறைய 2000 தீவுகள் இருக்குது. பசிபிக் பேராலியில் ஏறக்குறைய 2000 தீவுகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூசிலாந்து, இந்தோனேஷியா, ஜப்பான், ஹவாய். என்னென்ன தீவுகள்னா நியூசிலாந்து, இந்தோனேஷியா, ஜப்பான், ஹவாய். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா நியூவாய் இந்தோருக்கு பேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாக்கா நியூவாய் இந்தோருக்கு பேன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாக்கா நியூங்கிறது நியூசிலாந்தை குறிக்கும், நியூவாய் வாய்ங்கிறது ஹவாயை குறிக்கும், இந்தோருக்கு இந்தோனேஷியா, பேன் ஜப்பான். இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பசிபிக் பேராலில் உள்ள தீவுகள் வந்து நியூசிலாந்து, இந்தோனேஷியா, ஜப்பான், ஹவாய். அடுத்து வந்து இதோட எல்லைகள் பார்த்தோம்னாக்கா மேற்குல ஆசியா, ஆஸ்திரேலியா, கிழக்கில் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, தெற்குல அண்டார்டிகா. தென் பசிபிக்கில் இருக்கிற சேலஞ்சர் ஆழிக்குழி தான் வந்து உலகின் ஆழமான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. உலகிலேயே ஆழமான பகுதி தென் பசிபிக்கில் இருக்கிற சேலஞ்சர் ஆழிக்குழி தான் வந்து ஆழமான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேலஞ்சர் ஆழிக்குழிக்கு இன்னொரு பேர் வந்து மரியானா ஆழிக்குழி. உலகத்திலேயே மிகவும் ஆழமான பகுதி வந்து தென் பசிபிக்கில் இருக்கிற சேலஞ்சர் ஆழிக்குழி அல்லது மரியானா ஆழிக்குழி. இதோட ஆழம் பார்த்தோம்னாக்கா 11,033 மீட்டர். இந்த மரியானா ஆழிக்குழியோட ஆழம் வந்து 11,033 மீட்டர், 110,033 மீட்டர். அடுத்து அட்லாண்டிக் பேராலி. அட்லாண்டிக் பேராலி பார்த்தோம்னா இது வந்து எஸ் வடிவத்தை கொண்டிருக்கும். பசிபிக் பேராலி வந்து முக்கோண வடிவம், அட்லாண்டிக் பேராலி வந்து எஸ் வடிவத்தை கொண்டிருக்கும். புவியோட மேற்பரப்பில் 16.5% கொண்டிருக்கும். பசிபிக் பேராலி வந்து 33% பார்த்தோம். அந்த 33% பாதி தான் வந்து இந்த 16.5. புவியோட மேற்பரப்பில் 16.5% கொண்டிருக்கும். அதனால பசிபிக் பேராலியோட 50% சொல்கிறாங்க. அடுத்து இதில் உள்ள தீவுகள் பார்த்தோம்னா கிரீன்லாந்து, பிரிட்டிஷ் தீவுகள், நியூ பவுண்ட்லாந்து, மேற்கிந்திய தீவுகள், வெர்டிமுனை, கானரிஸ். அங்கேயும் நியூசிலாந்து வந்திருக்கும். பசிபிக் பேராலியில் நியூசிலாந்து வந்திருக்கும். இதில் வந்து நியூ பவுண்ட்லாந்து. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா நியூவாக வாங்கின க்ரீன் கலர் ஃப்ரிட்ஜு மேலே ஒயரை காணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நியூவானாக்கா நியூ பவுண்ட்லாந்து, நியூவாக வாங்கின க்ரீன் கலர் ஃப்ரிட்ஜு. அப்போ க்ரீன்ங்கிறது க்ரீன்லாந்து,
ஃப்ரிட்ஜுங்கிறது பிரிட்டிஷ் தீவுகள், மேலே மேற்கிந்திய தீவுகள், வயருங்கிறது வர்க்கிமுனை வச்சுக்கலாம், வர்க்கிமுனை காணும் கானரிஸ். தீவுகள் பார்த்தோம்னாக்கா கிரீன்லாந்து, பிரிட்டிஷ் தீவுகள், நியூ பவுண்ட்லாந்து, மேற்கிந்திய தீவுகள், வர்க்கிமுனை கானரிஸ், அட்லாண்டிக் பேராளியில் இருந்த தீவுகள். அடுத்து வந்து இதோட எல்லைகள் பார்த்தோம்னாக்கா மேற்குல வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, கிழக்குல ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா, இதுதான் வந்து இதில் உள்ள எல்லைகள். அடுத்து வந்து மூன்றாவது இந்திய பேராளி. இந்திய பேராளி பார்த்தோம்னா உலகில் உள்ள அனைத்து பேராளிகளோட மொத்த பரப்பில் 20%. உலகத்தில் இருக்கிற எல்லா கடலோட மொத்த பரப்பில் 20%னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டின் பெயரினால் வழங்கப்படுவது இந்திய பேராளி. வணிக வழியாக இது வந்து இருந்து வருது. இந்திய பேராளி. இதில் உள்ள தீவுகள் பார்த்தோம்னாக்கா அந்தமான் நிக்கோபார் தீவு, மாலத்தீவு, மடகஸ்கார் தீவு, இலங்கை, சுமத்ரா, ஜாவா. இதில் வந்து நமக்கு அந்தமான் நிக்கோபார் தெரியும், மாலத்தீவு தெரியும், இலங்கை, மடகஸ்கார், சுமத்ரா, ஜாவா மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மடகஸ்கார், சுமத்ரா, ஜாவா. அடுத்து இதில் உள்ள எல்லைகள் பார்த்தோம்னாக்கா வடக்கில் வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான். இந்திய பேராளிக்கு வடக்கில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான், கிழக்கில் ஆஸ்திரேலியா, சுந்தா தீவுகள், மலேசியா. அடுத்து மேற்கில் அரேபிய தீபகற்பம், ஆப்பிரிக்கா. இதோட சராசரி ஆழம், இந்திய பேராளியோட சராசரி ஆழம் பார்த்தோம்னா 4000 மீட்டர். இந்திய பேராளியோட சராசரி ஆழம் 4000 மீட்டர். அடுத்து அண்டார்டிகா பேராளி, இதுதான் வந்து நான்காவது பெரிய குளிரான மற்றும் தென்கோடி முனையில் அமைஞ்சிருக்கிற, தென்கோடி முனையில் அண்டார்டிகா கண்டத்தினை சுற்றி அமைஞ்சிருக்கிற ஒரு பேராளி. அண்டார்டிகா பேராளி குளிரான பேராளி. இதோட சராசரி ஆழம் பார்த்தோம்னா 4500 மீட்டர். அண்டார்டிகா பேராளியோட சராசரி ஆழம் 4500 மீட்டர். இதில் உள்ள தீவுகள் பார்த்தோம்னா அலெக்சாண்டர் தீவு, பாலினி தீவு, ரோஸ் தீவு. இதை பார்த்தோம்னா அலெக்சாண்டர் வந்து பாலினி சாலினி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, அவங்கக்கிட்ட ரோஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அண்டார்டிகா பேராளியில் வர தீவுகள் என்னென்னக்கா அலெக்சாண்டர் தீவுகள், பாலினி தீவுகள், ரோஸ் தீவுகள். அடுத்து வெப்பநிலை. அண்டார்டிகா பேராளியில் உள்ள வெப்பநிலை வந்து 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து -2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அண்டார்டிகா பேராளியில் வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து -2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அடுத்து வந்து ஆர்டிக் பேராளி, 5வது பேராளி ஆர்டிக் பேராளி. இது வந்து வட்ட வடிவில் புவியோட வடதுரத்தில் அமைஞ்சிருக்கும். ஆர்டிக் பேராளிங்கிறது வட்ட வடிவில் புவியோட வடதுரத்தில் அமைஞ்சிருக்கும். இதோட மொத்த பரப்பு பார்த்தோம்னா 14 மில்லி சதுர கிலோமீட்டர். ஆர்டிக் பேராளியோட மொத்த பரப்பு 14 மில்லி சதுர கிலோமீட்டர். சராசரி ஆழம் 4000 மீட்டர். இதில் உள்ள தீவுகள் பார்த்தோம்னாக்கா நேம் ரிலேட்டடாகவே வரும். விக்டோரியா தீவுகள், எலிசபெத் தீவுகள், ஐஸ்லாந்து ஸ்பிட் வெர்ஜன், நோவாக்கா, சோமாலியா. விக்டோரியா, எலிசபெத், ஐஸ்வர்யான்னு ஞாபகம் வச்சுங்க, இன்னொன்று நோவாக்கா, சோமாலியா, மாலியா. விக்டோரியா தீவுகள், எலிசபெத் தீவுகள், ஐஸ்லாந்து ஸ்பிட் வெர்ஜன், நோவாக்கா, சோமாலியா. இந்த தீவுகள்லாம் வந்து ஆர்டிக் பேராளியில் இருக்கிறது. அடுத்து வந்து பேராளிகளோட தரை அமைப்பு. பேராளிகளோட தரை அமைப்பு பார்த்தோம்னா 3 பிரிவுகளாக இருக்கும். என்னென்னாக்கா கண்டத்திட்டு, கண்டச்சரிவு, கடல் தரை. பேராளிகளோட தரை அமைப்பு வந்து 3 வகையாக இருக்கும். கண்டத்திட்டு, கண்டச்சரிவு, கடல் தரை. ஃபஸ்ட்டு கண்டத்திட்டு பார்த்தோம்னா கடற்கரை ஓரத்தோட ஆழம் குறைந்த பகுதி தான் வந்து கண்டத்திட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கடற்கரை ஓரத்தின் ஆழம் குறைந்த பகுதி தான் வந்து கண்டத்திட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆழம் வந்து 100 மீட்டர். கண்டத்திட்டோட ஆழம் வந்து 100 மீட்டர். இது வந்து சிறந்த மீன்பிடி தளமாக இருக்குது. இங்கே மீன்களின் உணவான பிளாங்டன், பிளாங்டன் தான் வந்து மீன்களோட உணவு. கடல்வாழ் நுண்ணுயிர்கள் அதிக அளவு இருக்குது. இந்த கண்டத்திட்டில் தான் வந்து மீன்களின் உணவான பிளாங்டன் வந்து அதிக அளவில் இருக்குது. உதாரணமாக சொல்கிறாங்க கிராண்ட்பேங் திட்டு. கிராண்ட்பேங் திட்டுங்கிறது நியூ பவுண்ட்லாந்தில் இருக்கிறது. டாகர் திட்டு வந்து பிரிட்டனில் இருக்கிறது. அடுத்து வந்து இந்த கண்டத்திட்டில் தான் வந்து பெட்ரோலிய ஆழ்குழாய் கிணறுகளும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டத்திட்டில் தான் வந்து பெட்ரோலிய ஆழ்குழாய் கிணறுகளும் காணப்படுது. உதாரணமாக மும்பை ஹையை சொல்கிறாங்க, மும்பையில் இருக்கிற ஹை சொல்கிறாங்க. அடுத்து கண்டச்சரிவு.
கண்ட சரிவு அப்படிங்கிறது செங்குத்து சரிவா பேராளியோட தரையை அடையும். கண்டச்சரிவு வந்து செங்குத்து சரிவா பேராளியோட தரையை அடையும். கண்டச்சரிவு கண்டத்திட்டு இந்த பகுதிகளை வந்து கண்ட விளிம்பு அப்படின்னு சொல்றாங்க. கண்டச்சரிவு கண்டத்திட்டு இந்த பகுதிகளை வந்து கண்ட விளிம்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்டச்சரிவோட சராசரி ஆழம் பார்த்தோம்னா 155 மீட்டர், கண்டத்திட்டோட சராசரி ஆழம் 100 மீட்டர், கண்டச்சரிவோட சராசரி ஆழம் 155 மீட்டர். இது வந்து ஒழுங்கற்ற கடற்கரை மற்றும் ஆழமான சரிவுகள் ஆகியன இயற்கை துறைமுகமாகவே அவசியமாகுது. இதனால தான் வந்து ஒழுங்கற்ற கடற்கரையும் ஆழமான சரிவுகளும் ஏற்படுது. இந்த ஒழுங்கற்ற கடற்கரையும் ஆழமான சரிவுகளும் வந்து இயற்கை துறைமுகம் அமைகிறதுக்கு அவசியமாகுது. உதாரணமாக மும்பை கொச்சி துறைமுகத்தை சொல்கிறாங்க. அடுத்து கடல் மலைகள். கடல் மலைகள் அப்படின்னா என்னன்னாக்கா கடல் நீரின் மேற்பரப்பிற்கு மேல் தெரிவதை தீவு அப்படின்னு சொல்றாங்க. கடல் மலைகள் வந்து கடல் நீரின் மேற்பரப்பிற்கு மேல் தெரிவதை தீவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடல் மட்டத்திற்கு மேலுள்ள தீவுகள் வந்து அலை மற்றும் வானிலை செயல்களால் அரிக்கப்பட்டு கீழ்ப்பகுதிக்கு சென்றிருந்துச்சுனாக்கா அதை வந்து கையாட் அப்படின்னு சொல்றாங்க. தீவுன்னு எதை சொல்றாங்கனாக்கா கடல் மலைகள் வந்து கடல் நீரின் மேற்பரப்பிற்கு மேல் தெரிஞ்சுன்னா அதை தான் தீவுன்னு சொல்கிறாங்க. இந்த கடல் மட்டத்திற்கு மேல் தெரியும் தீவுகள் வந்து அலை மற்றும் வானிலை செயல்களால் அரிக்கப்பட்டு அது வந்து கீழ்ப்பகுதிக்கு சென்றிருந்துச்சுனாக்கா அதை வந்து கையாட் அப்படின்னு சொல்கிறாங்க. பேராளியோட அகலிகள் என்பவை பேராளியின் ஆழமான பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பேராளியோட அகலிகள் அப்படின்னாக்கா பேராளியோட பேராளியில் இருக்கிற ஒரு ஆழமான பகுதியை தான் வந்து பேராளியின் அகலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இரு கண்ட திட்டுகள் வந்து இப்போ ஒன்றோடு ஒன்று மோதும்போது அடர்த்தி அதிகமான தட்டோட அழுத்தத்தினால அடர்த்தி குறைவாக இருக்கிற தட்டுக்கு கீழே அடர்த்தி அதிகமான தட்டு சென்றதுனால அகழி உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அகழி வந்து எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இரு கண்ட திட்டுகள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதும்போது அடர்த்தி அதிகமான தட்டு வந்து அடர்த்தி குறைவான தட்டை அழுத்தும் போது அப்போ அடர்த்தி அதிகமான தட்டு வந்து அடர்த்தி குறைவான தட்டுக்கு அடியில் போயிடும். அப்போ அடியில் போகும்போது அடியில் போகிறதுனால தான் வந்து அகழிகள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நீர் சுழற்சி. நீர் சுழற்சி அப்படின்னாக்கா நீர் வந்து நிலத்திலிருந்து வளிமண்டலத்தை அடைந்து மீண்டும் நிலத்தை அடைகிற செயலாக தான் வந்து நீர் சுழற்சின்னு சொல்கிறாங்க. நீர் வந்து நிலத்திலேருந்து வளிமண்டலத்தை அடைந்து மறுபடியும் நிலத்தை அடைகிற செயல் தான் வந்து நீர் சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து உவர்ப்பியம். உவர்ப்பியம் கடல் நீரில் கரைஞ்சிருக்கிற உப்போட அளவு தான் வந்து உவர்ப்பியம். இப்போ 1 லிட்டர் தண்ணீரில் எத்தனை கிராம் அளவு உப்பு கலந்துருக்குதோ அதுதான் வந்து உவர்ப்பியம். 1 லிட்டர் தண்ணியில் எத்தனை கிராம் உப்பு கலந்துருக்கோ அதுதான் வந்து உவர்பியம். இதோட குறியீடு பார்த்தோம்னாக்கா ஒரு ஸ்னாஷ் போட்டு மேலே ஒரு டாட்டு கீழே 2 டாட், இந்த இதுதான் வந்து அதோட குறியீடு. அடுத்து வந்து உலகத்தில் இருக்கிற பேராளிகளோட சராசரி உவர்பியம். நார்மல் கடலுக்கு சராசரி உவர்பியம் பார்த்தோம்னா 35 கிராம். அதுவே இந்த சாக்கடல், செங்கடல், பெர்சியன் வளைகுடா இதுலெல்லாம் பார்த்தோம்னா உப்பளவு வந்து அதிகமாக இருக்கும். இதில் உப்பளவு பார்த்தோம்னாக்கா உவர்ப்பியத்தோட அளவு பார்த்தோம்னாக்கா 40 கிராம். உலகத்தில் இருக்கிற பேராளிகளோட சராசரி உவர்ப்பியம் வந்து 35 கிராம். இதில் சாக்கடல், செங்கடல், பெர்சியன் வளைகுடா இதிலெலாம் உப்பளவு வந்து அதிகமாக இருக்கும். எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா 40 கிராம் இருக்கும். அதுலேயும் சாக்கடலில் தான் வந்து மிக அதிக உவர்ப்பியம் இருக்கும். கடல்கள்லேயே சாக்கடலில் தான் வந்து மிக அதிக அளவு உவர்ப்பியம் இருக்கும். அடுத்து வந்து பேராளியின் வெப்பநிலை. பேராளியில் இருக்கிற உயிரினங்களோட பண்புகளை நிர்ணயிக்கிறதுல இந்த பேராளியோட வெப்பநிலை வந்து முக்கிய பங்கு வகிக்குது. பேராளியோட வெப்பநிலை வந்து பேராளியில் இருக்கிற உயிரினங்களோட பண்புகளை நிர்ணயிக்கிறதுல இந்த பேராளியோட வெப்பநிலை வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து வந்து பேராளி நீரோட்டங்கள். பேராளி நீரோட்டங்கள் 2 வகைப்படும், வெப்ப நீரோட்டங்கள், குளிர் நீரோட்டங்கள். வெப்ப நீரோட்டங்கள் அப்படின்னா என்னன்னாக்கா தாள் அட்சரேகையில் உருவாகி துருவங்களை நோக்கி ஓடுறது தான் வந்து வெப்ப நீரோட்டங்கள். வெப்ப நீரோட்டங்கள்னால் தாள் அட்சரேகையில் உருவாகி துருவங்களை நோக்கி ஓடுறது தான் வந்து வெப்ப நீரோட்டங்கள். அடுத்து வந்து குளிர் நீரோட்டங்கள். குளிர் நீரோட்டங்கள்னாக்கா உயர் அட்சரேகையில் உருவாகி பூமத்திய ரேகையை நோக்கி ஓடுறது தான் வந்து குளிர் நீரோட்டங்கள். அடுத்து வந்து ஓதங்கள். ஓதங்கள் வந்து சூரியன் மற்றும் சந்திரனோட ஈர்ப்பு விசையினால் ஒவ்வொரு நாளுக்கும் 6 மணி நேரம் இடைவெளியில் கடல் நீரோட மட்டம் வந்து உயர்ந்து தாழ்வதை தான் வந்து ஓதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
எதனாலனாக்கா சூரியன் மற்றும் சந்திரனோட ஈர்ப்பு விசையினால ஒவ்வொரு நாளும் 6 மணி நேர இடைவெளியில கடல் நீரோட மட்டம் உயர்ந்து தாழ்வதை தான் வந்து ஓதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓதங்கள் வந்து ரெண்டு இருக்கு, உயர் ஓதம் தாழ்வோதம். உயர் ஓதம் எதை சொல்றாங்கனாக்கா கடல் மட்டம் உயர்வதை வந்து உயர் ஓதம் அப்படின்னும், தாழ்வதை வந்து தாழ்வோதம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உயர் ஓதம் அல்லது மிகவை ஓதம் பத்தி பார்ப்போம். மிகவை ஓதம் வந்து எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் தான் வந்து இந்த மிகவை ஓதம் ஏற்படும். இந்த நாளில் சூரியன் சந்திரன் பூமி இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரே நேர்கோட்டில் அமையும். இந்த மிகவை ஓதத்தை தப்ப சூரியன் சந்திரன் பூமி இதெல்லாம் வந்து ஒரே நேர்கோட்டில் அமையும். அத்தகைய நாட்களில் சந்திரன் மற்றும் சூரியனின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்படுது. அடுத்து தாழ்வை ஓதம். தாழ்வை ஓதம் வந்து நிலவோட முதல் மற்றும் மூன்றாவது வளர்ச்சி நிலையில ஏற்படுது. தாழ்வை ஓதம் வந்து நிலவின் முதல் மற்றும் மூன்றாவது வளர்ச்சி நிலையில் ஏற்படுது. இந்த நிலையில பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் பூமி இதெல்லாம் வந்து செங்கோணத்துல அமையும். அது வந்து ஒரே நேர்கோட்டில் அமையும்னு பார்த்தோம் மிகவை ஓதம். தாழ்வை ஓதம் வந்து செங்கோணத்துல அமையும். சூரியன் சந்திரன் பூமி ஆகியன செங்கோணத்தில் அமையும். இதன் விளைவா நிலவின் ஈர்ப்பு விசையிலிருந்து ஒன்றுக்கொன்று செங்கோணத்தில் அமையும். அடுத்து இந்த நேரத்தில் பார்த்தோம்னா உயர் ஓதம் வந்து மிக தாழ்ந்தும் தாழ்வோதம் வந்து மிக உயர்ந்தும் காணப்படும். தாழ்வை ஓதத்தப்ப உயர் ஓதம் வந்து மிக தாழ்ந்தும் தாழ்வோதம் வந்து மிக உயர்ந்தும் காணப்படும். அடுத்து கடற்கரை ஓர பகுதிகளில் இருக்கிற எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு வளங்கள் உலக பெட்ரோலிய உற்பத்தியில 17% அளிக்குது. உலக பெட்ரோலிய உற்பத்தியில 17% அளிக்குது. எதுனாக்கா அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு வளங்கள். கடற்கரை ஓரத்தில் இருக்கிற எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு வளங்கள் வந்து உலக பெட்ரோலிய உற்பத்தியில 17% அளிக்குது. அடுத்து பேராளியோட வெப்ப ஆற்றல் மாற்றம் கொடுத்துருப்பாங்க. கடல் வந்து சூரிய வெப்பத்தை வந்து உட்கவர்றதுனால பேராளிகள் வந்து வெப்பப்படுத்தப்பட்டு நீரோட்டங்கள் ஏற்படுது. இதை வந்து மின்னாற்றலாக நம்ம வந்து மாற்ற இயலும். இந்த நிகழ்வை தான் வந்து பேராளியோட வெப்ப ஆற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஓடிஇசி, ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.